ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மீட்டிங் பண்ணிக்கிறாங்க சந்தித்து கொள்கிறார்கள் இந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தீன்தாரியான ஃப்ரெண்டு இவர் வந்து கொஞ்சம் தீனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த தீன்தாரி ஃப்ரெண்டு என்ன செய்கிறாரு டே வாடா பயானுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு வாடா இபாதத்தைகள்லாம் செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா எப்போதும் ஒரே பாட்டே பாடிட்டு இருக்கானா என்னென்னா டே குடும்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் இன்னொரு தடவை கேட்டால் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் இன்னொரு தடவை கேட்டால் டெய் கொஞ்சம் வேலை இருக்குது வீடு கட்டுற வேலை முடிச்சுட்டு வரேன் சொன்னான் இப்படியே ஒவ்வொரு தாட்டையும் சொல்லிகிட்டே இருக்கானோ இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறானா டேய் உன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய தீர்வு இருக்குடா இது ஒன்று பண்ணால் போதுண்டா நீ எல்லா பிரச்சனையும் சால்வ்டு முடிஞ்சுது அப்படின்றான் சொல்லுடா அதுதான்டா அதுதான் டால் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அந்த யூர் சொன்னாரா செத்துடுறா செத்துட்டா எல்லா பிரச்சனை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்ல நீ போட்டால் அதுக்கப்புறம் யார் வந்து இந்த பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு போவா உன்னோட முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு வேறு என்னடா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் இதே சொல்லிட்டு இருக்கிற துன்யான்னா என்ன வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமா அது வந்து மறுமைக்கு நீ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தயாராக வேண்டிய ஒரு இடம் நீ ராகத்தாக இருக்கிறதுக்கு இல்லை துன்யா ரசி சொல்லலா அலே இஸ்லாம் அவர்களே அல்லாமை நீ ஔ்திபிக் ஐ மீன் தீக்கி துன்யா வ தீக்கி யவுமலுக்கு யாமா அல்லாஹ் துன்யா துன்யாவுடைய நெருக்கடியிலிருந்தும் மறுமையிலுடைய நெருக்கடியிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயா என்று துவா செஞ்சுருக்காங்க அவங்களே இப்படி துவா செஞ்சுருக்கிறாங்க துன்யா என்பது நெருக்கடிகள் சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் நிறைந்த ஒரு இடம் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் அல்ல இந்த துணியாவை நமக்கு படைக்கல அதனால் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டு முடிந்து விட்ட பிறகு தான் அல்லாவின் பக்கம் திரும்பும் அல்லாவின் மார்க்கவத்தின் பக்கம் திரும்பினா பிரச்சனைகள் ஒருபோதும் முடியாது அதனால் பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு புறம் நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் நெருங்கி வாங்க அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகளை இலகுவாக்கி தருவான் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கத்தின் பக்கம் ஒருவர் ஆர்வம் காட்டுகிறாரோ ஈடுபாடு காட்டுகிறாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகளை பொறுப்பேற்று அதை இலகுவாக்கி தருவான்